யாராவது உங்களை ஊழியனுக்கு தகுதியில்லை என்று சொன்னால், யாராவது உங்களை நீ பிள்ளையா இருக்கிற தகுதியில்லைன்னு சொன்னா, எந்த வீட்டில் யாரு நீ வேஸ்டா அப்படின்னு சொன்னாங்களோ, நீ பிள்ளைக்கு தகுதியில்லைன்னு சொன்னா, அதே வீடு இந்த பிள்ளை மாதிரி வராது சார் அப்படின்னு சொல்ல வைப்பாரு சார். உங்களில் அவலட்சணமானவைகள் வாசிங்க, நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே வாழ்க்கையில் மறக்க முடியாத வசனம். இந்த 16வது வயதிலிருந்து நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். உங்களில் லட்சணம் இல்லாதவைகள் அதிக அலங்காரம் பெறும். ஆச்சா, கையை தட்டுங்க. ஆமென். அதிக டெக்கரேஷன் எது சரியில்லைன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தான் கொடுக்குறீங்க. கர்த்தரும் டெக்கரேஷன் இருக்கு. மீனிங் என்ன தெரியுமா? அக்கார்டிங் டு த பிபிலிக்கல் இன்டர்பிரிட்டேஷன், அலங்காரம் என்றால் வரங்கள் என்ற அர்த்தம். தேவன் ஒரு மனுஷனை அலங்கரிக்கும் போது எதில் தான் அலங்கரிப்பாராம்? வரங்களை கொடுத்து அலங்கரிப்பாராம். ஆச்சா, அப்போ லட்சணம் இல்லாதவனுக்கு என்ன கொடுப்பாராம்? ஆமென். எது செய்கிறது? உன்னை எங்களுக்கு தலைவனாய் ஏற்படுத்தினது யார் என்று கேட்ட அந்த மோசையைத்தானே கர்த்தர் தலைவனாக்கினார். என்ன செஞ்சேன் சொன்னா, ஆண்டவரே எனக்கு பேச தெரியாது. நீ பேசவே வேணாண்டா, உன் கையில் இருக்க கம்பு பேசுண்டா, இந்த கம்பை மட்டும் எடுத்துக்கடா, எல்லாத்தையும் நீ செய்வ. இனிமே இந்த ஜனங்கள் எதை மாட்டேனாயிலோ உன் அற்புதத்தை பார்த்து நடுங்க போறாங்க. பூமியில் எந்த தேசத்திலும் செய்யாத அற்புதங்களை நான் உனக்கு முன்பாய் செய்ய போகிறேன். இதை பார்த்த ஜனங்கள் ஒன்ன இல்லாம வேறு தலைவனை எங்களுக்கு கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவனை நான் தலைவனா ஏத்துக்க மாட்டோன்னு சொன்னாயெல்லாம் முடிக்கும் போது இப்படி முடிக்கிறாரு. அவனை போல ஒரு தலைவன் அதற்கு அப்புறம் எழும்பவே இல்லை சார் விசில. அச்சா, நல்லா கையத்தட்டு. யாராவது உங்களை ஊழியனுக்கு தகுதியில்லை என்று சொன்னால், யாராவது உங்களை நீ பிள்ளையா இருக்கிற தகுதியில்லைன்னு சொன்னா, எந்த வீட்டில் யாரு நீ வேஸ்டா அப்படின்னு சொன்னாங்களோ, நீ பிள்ளைக்கு தகுதியில்லைன்னு சொன்னா, அதே வீடு இந்த பிள்ளை மாதிரி வராது சார் அப்படின்னு சொல்ல வைப்பார் சார். ஆமேன். பைபிள் சொல்லுது, இந்த சகோதரர்கள் யோசேப்பை குழியில் தள்ளினார்கள். பைபிள் சொல்லு, அந்த யோசேப்பை தானே தேசத்திற்கு தேவனாக்கினாராங்க. அந்த யோசேப்பை தானே, எல்லாம் சொல்லுங்க, அந்த மோசையை தானே, அந்த இயேசுவை தானே, ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே தலைக்கல்லாய் மாறிற்று. ஆமே, கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆம், ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே தலைக்கல்லாய் மாறிற்று. உன்னை தலைவனாய் ஏற்படுத்தினது யார் என்று கேட்ட இந்த மோசையை தானே தேவன் தலைவனாய் ஏற்படுத்தினார். இந்த பட்டணத்தில் நீங்கள் ஒதுக்கப்படுவீர்கள் என்றால் இந்த பட்டணத்தில் உங்களை தலைவனாக்குவார். இந்த தேசத்தில் நீங்கள் ஒதுக்கப்படுவீர்கள், அந்த தேசத்தில் உங்களை தலைவனாக்குவார். ஆமாம், உங்களை இன்டர்நேஷனல் லெவலில் கொண்டு போவார் தேவன்.